என்னுடைய குருநாதர் மற்றும் என்னுடைய ஜோதிடர் குடும்பத்திற்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை சொல்கிறேன். ஜோதிட வாழ்க்கை பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமாஸ் இருந்தது. ஒரு ஒரு முறையே வந்து கமா கமாக போயிட்டு இருக்கேன். என்னுடைய கேள்வி வந்து முற்றுப்பெற இல்லை அப்படின்னு சொல்லலாம். முற்றுப்பெறாத நிறைய கேள்வி. சரி, இதுக்கு அடுத்தது, இதுக்கு அடுத்தது, இதுக்கு அடுத்தது, இந்த கேள்விகளுக்கு முற்று பெறாமலே இருந்த ஒரு ஒரு காலம்னு சொல்லலாம். அப்பதான் வந்து யூடியூப் வழியாக ஐயா மோதி சாரை வந்து பார்த்து அவர்கிட்ட வந்து பேசி பயணப்பட்ட முதல் காலம்னு சொல்லலாம். அப்போ என்னுடைய கேள்வியை நான் கேட்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு டைரக்டா வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருவேன். இவ்வளோ கேள்விகள் எனக்கு இருக்கு, எப்போ இதுக்கெல்லாம் விடை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த விஷயத்த வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்பேன் நான். இதுக்கெல்லாம் பதில் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோடையே பணிச்சேன்னு சொல்லலாம். அதாவது தெய்வம் மனுஷ ரூபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவ வந்து டைரக்டா வந்திருப்பார். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு அவதாரங்களாக. ஆனா கலியுகத்துல மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வம் மனுஷ ரூபியா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா வந்து கடவுள் வரமாட்டாரு. ஒரு புரட்சி தோன்றும். அந்த புரட்சியின் வாயிலாக மனிதருடைய உருவத்தில் சில பேர்கள் விதிப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனிதர்களுடைய உருவத்தில சில ஏற்கனவே ஒரு நிறைய புண்ணியங்களை சேர்ந்த ஆத்மாக்கள் இருக்கீங்களா, அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த உதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றதுதான் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். அதனால்தான் நம்ம நமக்கு எல்லாருமே இங்கே பொதுவுடை மூர்த்தி சாரை பாராட்டிக்கிறோம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வம் மனுஷ ரூபேனா அந்த மனிதருடைய உருவத்தில் வந்து ஜோதிடத்தில் பெரிய புரட்சி, பெரிய புரட்சி வெடிச்சது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கும் வந்து இவர் வந்து இவருடைய முறையை வந்து இவர் மட்டுமே கற்றுக்கொண்டு இவருக்குரிய அதை வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் சொல்லணும்ன்ற ஒரு விண்ணப்பத்தோட எல்லாருக்குமே சொல்லி இதை வந்து புரிய வச்சு இவ்வளவு மாணவர்களை உருவாக்கியவர் அப்படின்ற ஒரு பெருமை வந்து இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில், குறுகிய காலகட்டத்தில் இவ்வளவு மாணவர்கள் ஒவ்வொரு பேட்சும் பார்த்தீங்கன்னா 500 பேர் 600 பேர் இந்த மாதிரி. அதுவும் இதுக்கு உதாரணம் சொல்லலாம். எந்த சீக்கிரட்டும் வந்து வச்சிக்காம வெளி உலகத்துக்கு வந்து எடுத்துரைத்தது இது இந்த ஆதிபத்தியங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. பாருங்க, அந்த ஆதிபத்தியம் தான் ஏற்றுடைய கம்ப்ளீட் சீக்கிரட் சொல்றான். அந்த சீக்கிரட்டே உடச்சி நீங்க யாராவது புத்தமாக வெளிவந்திருக்கிறது. அந்த சீக்கிரட்டே உடச்சி கொடுத்தாரு எல்லாத்துக்குமே. அந்த சீக்கிரட்டை உடச்சி எல்லாத்துக்குமே கொடுத்து இந்த 6வது புத்தகமாக வெளிவந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அது வெளியாகாது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில புரட்சிகள் வந்து தோன்றும்னு சொன்னாங்க. புரட்சிகள் வந்து எதன் வாயிலாக தோன்றும் அப்படின்னு சொன்னா இந்த 6-8 சம்பந்திக்கும் போது புரட்சி. அதுவும் அவன் தான் சொல்லியிருக்கேன். 6-8 சம்பந்திக்கும் போது புரட்சியாக வெடிக்கும் சொல்லியிருக்கேன். காரணம் லக்னத்திலிருந்து 4ஆம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா, லக்னத்திலிருந்து 9ஆம் பாவம்னா அப்பா. அந்த 4க்கும் 9க்கும் எண்ணி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6-8 ஆகும். அந்த 6-8 கனெக்டிவிட்டி பண்ணும் போது ஒரு புரட்சி விடும். அப்போ ஒரு மனிதன் மட்டும் உருவாக இல்லாங்க, அங்க ஒரு புரட்சியே விழிக்கிறது அப்படின்னு சொன்னான். இது வந்து பூமியினுடைய சீக்கிரட்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த சீக்கிரட்டை வந்து
இதுல வந்து எல்லாருமே பிறக்கிறாங்க எல்லாருமே இறக்குறாங்க அப்படின்றது செகண்டரி. ஆனா வந்து சில பேர் மட்டும்தான் பேர் சொல்ற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இதுல வந்து நானும் ஒரு ஒரு துளி அப்படின்றத நான் வந்து பெருமைப்படுகிறேன். காரணம் என்னன்னா இவ்வளவு பேர் வந்து இங்க வந்திருக்காங்க. இது வந்து வெறும் ஸ்டார்டிங் தான், இன்னும் நிறைய சமுதாயம் வந்து இந்த விஷயத்துல இருக்கும் அப்படின்றத எல்லாரும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லணும். ஒரு முக்கியமான நிகழ்வுகள், ரெண்டு பேட்சுக்கு முன்னாடி ஒரு மாணவர் வந்து கால் பண்ணார். அவர் வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த ஏஎல்பி வந்து திருமண பொருத்தம்ன்ற ஒரு விஷயத்தை பாக்குறோம் மேம், இந்த ஏஎல்பிலே எல்லாமே பார்த்துருக்கோம், இந்த ஏஎல்பியில பார்க்கும்போது இந்த மாதிரி பார்த்தோம்னா திருமண பொருத்தம் வந்துடும், ஆனா அந்த பத்து பொருத்தங்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா, அதையும் பார்க்கணும் இல்ல நம்ம, அதை பார்த்தா தான் நிறைய கிடைக்கும். எப்பவுமே கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஏஎல்பியினுடைய சீக்ரெட் என்ன அப்படின்னா, கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோரும் சரி சிக்ஸும் சரி கிரவுண்டுக்குள்ள தான் அடிப்பாங்க. ஆனா பாரம்பரிய ஜோதிடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா வெளியில போவாங்க. ஒரு கர்ணாதிபதி எடுங்க, ஒரு யோகாதிபதி எடுங்க, பாதகாதிபதி மாரகாதிபதி, அதாவது ஜோதிடருக்கே புரியாத ஒரு சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த 12 ராசி கட்டங்கள் அப்படின்றது ஒரு பவுண்டரி மாதிரி நம்ம ஏபி என்ன சொல்லுவோம், இதுக்குள்ளேயே நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு, இதுக்குள்ளேயே தேடுங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அவருக்கு சொன்னேன் நான், நீங்க வெளியே போவாதீங்க சார், இந்த பத்து பொருத்தங்கள் தான் பாக்கணும். பத்து பொருத்தங்களை பேஸ் பண்ணியே பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு பெரிய சர்ச்சையே வந்தது. ஆக்சுவலா பத்து பொருத்தங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பத்து பொருத்தங்களுக்கு போகாதீங்க, எல்லாமே இங்கேயே இருக்கு. அதுல ஒரு உதாரணம் சொல்லலாம், இந்த நிலம் பொருத்தம், கன பொருத்தம், யோனி பொருத்தம், ரஜு, அப்புறம் வந்து நாடி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், இந்த மாதிரி நிறைய பொருத்தங்கள். இந்த பொருத்தங்கள் உதாரணமாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் நான், முக்கியமாக கன பொருத்தம்னு சொல்லுவான். அந்த கன பொருத்தங்கள் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஜீவன் உதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா எந்த மாதிரி கணம், எந்த மாதிரி குணம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுல மூணு பிரிவு இருக்கு, 27 நட்சத்திரத்தை மூணா பகுத்து இருப்பாங்க, 9, 27 9 நட்சத்திரங்களா பிரிச்சிருப்பாங்க. இப்ப கிருத்திய நட்சத்திரம் அப்படின்னா ராட்சச கணம்னு சொல்லுவாங்க, இப்ப ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னா மனித கணமாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் தான் தேவகணம்னாக சொல்லுவார். அஸ்வினி நட்சத்திரம் மிருகு சிரிச்ச நட்சத்திரம் தேவகணத்துல வரும். சரி, இதெல்லாம் வந்து தனித்தனியா இருக்கு, இத வச்சு பொருத்தம் பார்த்தா சரியா இருக்குமே. நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கோம், இப்ப ரோகிணி நட்சத்திரம், இப்ப திருவோணம் நட்சத்திரம், அப்புறம் வந்து அஸ்த நட்சத்திரம், அதெல்லாம் எங்க இருக்கா தேவகணத்துல வரும். ரோகிணி நட்சத்திரம் மட்டும் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித கணத்துல வரும். இந்த மாதிரி பகுத்து வந்து பாரம்பரியத்தை வச்சிருக்காங்க ஆல்ரெடி. சரி, அந்த நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு அந்த நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா அவங்க எல்லாமே அசுரர்களாக மாறுவார்களா, அவங்க எல்லாம் மனிதர்களாக மாறுவார்களா, மனித குணம் இருக்குமா அசுர குணம் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்லை. அதனாலதான் சொல்றேன் நான், இந்த பத்து பொருத்தங்களுக்கு போக வேண்டாம், எல்லாமே இங்கேயே இருக்கு, இங்கேயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னாவே எனக்கு தெரியும். உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து ரோகிணி நட்சத்திரத்துல ஏஎல்பி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏஎல்பி என்ன சொல்லியிருக்காங்க, அத வந்து பாத்தீங்கன்னா மனித கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சாத்வீகமான குணம், குணம் வந்து நல்ல குணமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசுர குணம் அப்படின்னு சொல்லும் போது குணமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மற்றவங்களை அடிமைப்படுத்துவார்கள், அந்த குவாலிட்டி. கிருத்திக நட்சத்திரம் உதாரணமாக, ஆயுதி நட்சத்திரம் உதாரணமாக, மகர நட்சத்திரம், மூல நட்சத்திரம் இப்படி சொல்லலாம். அப்போ இந்த குணங்கள் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரோகிணி நட்சத்திர அதிபதி சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்தாங்க வச்சுக்கோங்க. 10ஆம் இடத்துல இருக்கும் போது அவரு வந்து டைரக்டா வந்து மனித கணம்னு நம்ம சொல்றோம் பாரம்பரியத்துல, அவரு பாத்தீங்கன்னா அங்க அசுர குணத்தை
கொண்டவராக இருப்பார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐந்தாம் மாவத்துக்கு ஆறாம் பாவமாக வரும். அப்போ மனசு வந்து என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விருப்ப சட்டம். அப்போ என்ன ஆகும்னா பத்தாம் பாவத்தில் அந்த நட்சத்திரம் இருக்கும்போது பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஒருத்தர் வந்து ஏபி லக்னம் வந்து மீன லக்னமாக போகிறது அப்படின்னு வச்சுங்க. ஐந்தாம் மாவத்தில் புதன் இருக்கு. புதனுடைய ஆயுள் நட்சத்திரம் அசுரத்தன்மையை கொண்டதாக பாரம்பரியத்தில் சித்தரிச்சிருக்காங்க. அப்போ இதே புதன் வந்து ஏபி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கும் போது என்ன ஆகும்னா அவனுடைய மனசு வந்து இலகுவாகும். இலகுவாகும் போது மனசு விரும்பியபடி அவர் செயல்படுவார் அப்படின்னு அர்த்தம். ஏபி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல அந்த புதன் இருக்கும்போது அப்போ மனசு வந்து விருக்காது. அவருடைய ராட்சசத்தன்மை கம்மியாகும் சொல்லலாம். அப்போ ஏபி லக்னம் தான் அதை டிசைட் பண்ணதே தவிர அவர் எங்க இருக்கிறாருன்ற ஒரு விஷயம் வந்து அங்கே தெரியல. நமக்கு பாரம்பரிய யோகத்துக்கு தெரியல. அந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சந்திரன் வந்து இங்க இருந்தாரு அப்படின்னு சொல்ல இந்த குணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த ஏபி லக்னத்துல அந்த நட்சத்திராதிபதி அந்த ஐந்தாம் இடத்துக்கு எங்க இருக்காரு, அந்த நட்சத்திராதிபதி பத்தாம் இடத்துல இருக்காரா பன்னெண்டாம் இடத்துல இருக்காரா ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இருந்தாலும் ராட்சச குணம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவன் சொன்னா. காரணம் என்னன்னா வெறும் வந்து அந்த நட்சத்திரத்தின் அதாவது சந்திரனுடைய அடிப்படையாக கூட குணத்தை நிர்ணயிக்க முடியாது அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அப்போ அந்த ஏபி லக்னம் வந்து இவன் வந்து பிறந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் இவனுடைய மனம் எப்படி இருக்கு, இவனுடைய குணம் எப்படி இருக்கு, சாத்வீகமாக இருக்கிறதா, மூணு குணம், ஒன்று அசுரத்தன்மை, ஒன்று வந்து தேவத்தன்மை, இன்னொன்று மனிதத்தன்மை. இந்த மூணே மூணு குணம் இந்த விஷயத்துல பவுண்டரியில வரும்போது நம்ம அந்த பாவத்துக்கு எப்படி இருக்கு, அஞ்சாம் பாவத்துக்கு அந்த மனசுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெளிவா தெளிவா கீழே நம்ம சொல்லிடலாம். அதனால நம்ம கிரிக்கெட் விளையாடுறது வெளியே போய் விளையாட வேண்டாம். இதுலயே பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஏபிக்குள்ளேயே ஏபின்றது பவுண்டரி, இந்த பன்னெண்டு ராசிகள் இல்லையா அதுதான் நம்முடைய பவுண்டரி. அப்ப அதுலயே எல்லாத்தையும் எல்லா பொருத்தங்களையும் இதுலயே பார்க்கலாம். தின பொருத்தம் சரி, அதே மாதிரி கன பொருத்தம் சரி, தர்ஜி பொருத்தமும் சரி, இதுலயே மாமா பத்தியும் எப்படி சம்பந்தி பொருத்தமும் ஒண்ணு இருக்கு. எப்படி இருப்பாங்க அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க, இவங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தை போய் பாருங்க, அதே ஜாதகத்துல மூணாம் பாவத்தை போய் பாருங்க, ஏன்னா ஏழாம் பாவத்துக்கு அது ஒன்பதாம் பாவம். மனைவியோட அப்பா என்னுடைய அப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்காங்களா இங்கேயே பாருங்க. அப்ப இங்கேயே எல்லாமே பார்த்துக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிக்குள்ளேயே சுத்தி 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 வரும்னு சொல்லலாம். அதனால இந்த விஷயங்கள் வெளியே தேட வேண்டாம் அப்படின்றது முக்கியமான விஷயம். இந்த பத்து பொருத்தங்கள் வெளியே தேட வேண்டாம், ஏபிக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால பொருத்தங்கள் வெளியே தேடாதீங்க, உள்ளேயே வந்து கொஞ்சம் ஆய்வு நிறைய பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே இங்கேயே ரிசல்ட் வந்துடும் சொல்லலாம். வாய்ப்பு குறித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.